இந்த விற்கணும்னு முடிவு பண்ணவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயம் சொல்லுவாங்க. கடந்த ஆண்டில் மட்டும் 97,000 கோடி அரசுக்கு வரியாகவும் டிவிடெண்டாகவும் கொடுத்துருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியத்தை எதுக்காக அங்கே விற்கணும், அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவீங்க? அது ரெண்டாவது திட்ட கமிஷன் காலத்திலிருந்து திட்ட கமிஷனை கலைச்சிட்ட இந்த 2017-22 காலம் வரை 56 லட்சம் கோடியை இந்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு தொழில்களுக்கு கொடுத்துருக்கிற எல்ஐசியை நீங்கள் வந்து விற்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு என்னங்க நியாயம் இருக்க முடியும்? ஏதோ ஸ்பைஸ் ஜெட்டுன்னு ஒரு பேர் இவருக்கு ஞாபகத்தில் வரலையா? இதில் தான் அரசியல்வாதியும் பியூரோக்ரட்டும் கெடுத்துட்டாங்க, தப்பாக விலைக்கு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்கன்னா அந்த தப்பு எல்லா இடத்துலையும் நடக்கும் தானே? ஸ்பைஸ் ஜெட்டு நிறுவனம் என்ன ஆகா ஓகோன்னு போயிடுச்சா? கிங்ஃபிஷரை யார் நிர்வகித்தா? இந்தியாவினுடைய அரசாங்கம் நிர்வகிச்சதா? இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ரட் நிர்வகிச்சாங்களா? ஏன்னா தனியாருன்னா அது வந்து ரொம்ப அது வந்து உயர்ந்த திறமையோடும் நேர்மையோடும் எல்லா காலத்திலும் லாபத்தோடும் நடப்பது போன்ற இந்த பம்மாத்துக்கள் மிக மிக மோசமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபோர்டு யாருங்க அது? உலகத்திலேயே அவங்க தான் சிறந்தவங்க, அமெரிக்கா தான் எல்லாத்துலேயும் முக்கியமானது, இந்தியாவில் இருந்து அவங்க கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கே அமெரிக்காவில் இருக்க அந்த கம்பெனி ஆனால் இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. எதுக்காக மூடினாங்க? ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியாவிலேருந்து எதுக்காக மூடினாங்க? மேன்ட்ரக் என்கிற பன்னாட்டு நிறுவனம் எதுக்காக மூடிச்சு? குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் இந்தியாவில் வந்து 11,00,000 கோடி நட்டத்தில் போய் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோடு போச்சு, அதுக்கு யார் காரணம்? ஐஎல்எஃப்எஸில் இருக்கக்கூடிய முதலீடு யார்? அதெல்லாம் நாசமாக்கணுங்க யார்? திவான் ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸில் இருக்கிறது யார்? எஸ் பேங்க் இன்றைக்கி நட்டத்தில் ஓடியிருக்க, அதுக்கு காரணம் யார்? அரசாங்கமாக காரணம். நீங்கள் வோடாஃபோன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க? தனியார் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குறாங்கன்னா அது அவங்க போட்ட காசு, அது அவங்களுக்கான இழப்பு, அதில் மக்கள் பணம் ஒன்றும் இல்லை. ஆனால் அரசு நிறுவனம் அப்படிங்கிறது மக்களுடைய வரி பணத்தில் இயங்கக்கூடிய கார்த்திகேயன், இந்த ஊரில் இயங்குகிற இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களில் எந்த நிறுவனம் முழுக்க முழுக்க தனியாருடைய காசோடு நடங்குது? ஐஎல்எஃப்எஸ்ல எல்ஐசியோட பங்களிப்பு எவ்வளோ தெரியுமா? 25%. டாட்டாவில் எல்ஐசியோட முதலீடு எவ்வளோ தெரியுமா? 21%. டாட்டாவில் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது தெரியுமா? வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் யாரை வந்து பார்த்தாங்க தெரியுமா? எல்ஐசியினுடைய சேர்மனை வந்து பார்த்தாங்க, அவங்க யார் பக்கம் நிற்கணுங்கிறதுக்காக. ஏதோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏதோ அது பொதுப்பணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், குளோபல் ட்ரஸ்ட் பேங்கில் வந்த 11,000 கோடியை அப்சார்ப் பண்ணது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் என்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், ஏதோ டாக்ஸ் பேயர்ஸ் மணி, மக்கள் பணம்னு சொல்கிறீங்கள, அதெல்லாம் ஏதோ ப்ரைவேட் கம்பெனிகள் ஸ்விண்டில் பண்ணிட்டு போனதா? இப்போ பேட் லோங்க என்னது பேட் பேங்காக, உலகத்திலேயே இப்படி ஒரு பேங்குக்கு பேர் வச்சுருக்க நம்முடைய அரசாங்கம் இருக்க, இந்த இந்த மோசமான வங்கியை எதுக்குங்க யூஸ் பண்ணுறீங்க? 100,00,000 இவர் சொன்னார், சியாம் சேகர் சொன்னார், 110,000 கோடி நட்டமாகி போச்சு. ஏங்க நீங்கள் ஏர் இந்தியாவுக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கும் 110,000 கோடி நட்டமாச்சுன்னா அதை வந்து நான் என்பிஎல்ல கொண்டு போக மாட்டீங்க, அதை தள்ளுபடி பண்ண மாட்டீங்க. ஆனால் டாட்டாவுக்கு வந்தால், அதானிக்கு வந்தால், அம்பானிக்கு வந்தால், பிர்லாவுக்கு வந்தால் நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்க. எந்த பப்ளிக் செக்டார் நிறுவனத்துக்காவது இதுவரை எங்க நாங்கள் இது என்பிஏ ஆயிடுச்சுங்க அதனால் தள்ளுபடி பண்ணுறோன்னு ஏதாவது ஒரு ஒரு உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் நட்ட நட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, அதானிக்கு இந்த காலத்தில் எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? 100,00,000 கோடி ரூபாங்க. இப்போ சமீபத்தில் 4 வருஷத்தில் நீங்கள் கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 900,00,000 கோடி என்பிஏன்னு இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை தனியாருக்கு கொடுத்து தனியார் நிறுவனங்கள் வாங்கிட்டு கொடுக்காம போனாங்கல்ல, அதுக்கு அதெல்லாம் யாரோட காசு? எங்க காசுங்க? உங்க காசுங்க? அந்த நிறுவனத்தை லாபத்தோடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாத ஊழியர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா அதுல? இல்ல நிச்சயமா. நான் என்ன கேக்குறேன், அப்படி நடத்துவதற்கு திராணியற்றவர்களாக நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறேன். நீங்க நியாயமான ப்ரொபோசல் வைங்க. என்ன ப்ரொபோசல்னு வைங்க, அந்த ப்ரொபோசல் இருந்து வாங்க. ஸ்பைஸ் ஜெட்டு நஷ்டமாச்சுன்னா இன்னொருத்தர் தனியார் எடுத்து நடத்தி லாபம்னு கொண்டு வர்றாரு தானே,
ஏன் உங்களால் நடத்த முடியல? அப்போது நரேந்திர மோடி திறமையற்றவர் அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திறமையற்றவர் என்று சொன்னால் திறமையானவங்க ஆளுங்கன்னு விட்டு போங்க. நீங்கள் என்னன்னா இன்சூரன்ஸு லாபத்தில் நடந்தால் லாபத்தில் நடக்கிறத நீங்கள் தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனுடைய பெருமையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இதை துவக்கி வைத்தவர் இந்த மாதிரி நியோலிபரல் அஜெண்டாவை துவக்கி வைத்தவர் மன்மோகன் சிங். அவர் கொண்டு வந்தது தான் அந்த குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கு, அது நட்டமாச்சு, அவர் இது பண்ணார். இப்போ கூட எஸ் பேங்க் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு இவங்க தான் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறது, நட்டமாகிற எல்லா தனியார் நிறுவனங்களிலும் கிட்டத்தட்ட ஏங்க 50% ஒரு நிறுவனத்தினுடைய பங்கை ஒரு தனிநபர் வைத்திருக்கிறார் என்று ஒரு நிறுவனத்தை நீங்கள் காமிங்க, தனியார் நிறுவனத்தை. அவர் இதை கூட கடன் வாங்கி தாங்க பேசுகிறாரு, இது தாட்சர் 70களில் சொன்னதுங்க, அதை இவர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதே இங்கிலாந்தில் தனியார் மயமாக்கப்பட்ட ரயில்வேயை இப்போ பொதுத்துறை ஆக்கிட்டாங்க. அவர் பாவம், அவர் வந்து லாப நட்ட கணக்கு மட்டுமே பார்க்கறது ஒரு வியாபாரம் செய்பவருக்கு மட்டுமே உரித்தானது. ஒரு நலம் தேடுகிற அரசு, நாளைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து மூடிடுவீங்களா, ஜெயிலில் இழுத்து மூடிடுவீங்களா? அதைத்தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இந்த தடவை கொரோனாவுக்கு அரசு மருத்துவமனைகள் இல்லாமல் இருந்தால் கொத்து கொத்தாக செத்துருப்பாங்க. ஆனால் இதைத்தான் வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் மாவட்ட அரசு மருத்துவமனைகள்லாம் தனியாருக்கு கொடுக்கணும்னு அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் எந்த காலத்தில் நீங்கள் சீரம் சாரி பாரத் பயோடெக்கு கொடுத்த அந்த இது இருக்க நம்ம கோவாக்சின், அது யார் கண்டுபிடிச்சது? ஐசிஎம்ஆர் கீழே இருக்கக்கூடிய வைரலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. எனவே அவர் வந்து நீங்கள் கார்ப்பரேட்டினுடைய அப்பட்டமான சேவகர் என்று யாரையாவது ஒருத்தர் சொல்ல முடியும்னா அவரை தான் சொல்ல முடியும், அவர் அப்படி தான் பேசுவார். அடுத்து சார் சொன்னார் ஏதோ ஆக்சிஸ் ஏதோ சத்யநாராயணன் போனாதான் வேலை வாய்ப்பு உருவாகும், சின்ன போனால் வேலை வாய்ப்பு உருவாகும், நிறைய ஊர்களுக்கு விமான வழித்தடங்கள் குறைந்த விலையில விமான போக்குவரத்து சாத்தியமாகும், அடுத்த சில வருடங்கள்ல பெருமளவு வளர்ச்சி காண போது விமான போக்குவரத்து துறைன்னு ஷியாம்சேகர் சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, இப்படியெல்லாம் இவங்க பேசின எல்லாத்துலயும் என்ன நடந்திருக்குன்னு ஒரு டேட்டாவோட கடந்த காலத்துல, இப்ப வேலையின்மை இந்த காலத்துல இவங்க எல்லாத்தையும் தனியார ஊக்குவிச்ச பிறகுதான் வேலையின்மை உச்சத்துல இருக்குங்க. நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் இல்லை நேற்றைக்கு நீங்கள் வந்து பத்திரிகையில் வந்திருக்கதை பார்த்துப்பீங்க, தெலுங்கானாவில் கான்ஸ்டபுள் வேலைக்கு எத்தனை இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் பிஹெச்டி முடித்த 8 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. இதுதான் நிலைமை. ஏதோ வேலைவாய்ப்பு வருதுன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஃபோர்டு வந்தால் வேலைவாய்ப்பு வருதுன்னு சொல்லுவாங்க, போனால் வந்து 8000 பேருக்கு போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நோக்கியா எந்த காலத்தில் மூடப்பட்டது? ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி நடந்துச்சாங்கன்னா ஃபோர்டு குஜராத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்கு? குஜராத்தில் மூடப்பட்ட ஆலைகளுடைய எண்ணிக்கையை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா? குஜராத்தில் இருக்கக்கூடிய 3 இவங்க தெர்மல் பவர் ஸ்டேஷன், அவங்க 3 பேரும் திரும்ப திரும்ப அடம்பிடிச்சு, டாடா உட்பட டாடா எஸ்ஆர் அதானி 3 பேரும் திரும்ப திரும்ப அடம்பிடிச்சு மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் உட்பட எந்த பேங்க்கும் தனியார் மயமாக்கப்பட்ட, தனியார் மயத்தை எதிர்க்கிறவர்கள் யாருன்னு எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும் தெரியும். நம்ம குழந்தைக்கு முந்தின ஸ்டேஜில் சத்யநாராயணா இருக்காரான்னு தெரியல. எங்கள் மீது குற்றச்சாட்டே நீங்கள் வந்து நட்டமானாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு ஈவன் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு அதை ஏற்று ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு. பாவம் அவருக்கு தெரியாது, இப்போ சொல்கிறது மாதிரி அப்போ சொல்லியிருக்கோங்கிறத டாக்குமெண்ட்டை பார்க்கட்டும். கைடெக்ஸ் நிறுவனத்தை என்ன அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? தமிழ்நாட்டில் வந்து கைடெக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த ப்ரொமோட்டர் என்ன பேசிட்டு போனார்? அவருக்கு என்ன கொடுக்கணுமா? அவருக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கிட்ட நாங்கள் என்ன கேட்டிருக்கோம், நிலத்தை பாதி விலைக்கு கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்கக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி கன்செஷனல் ரேட்டில் கொடுக்கணும், அடுத்து வந்து ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் காம்போனண்ட்டை ஸ்டேட் வந்து விட்டு கொடுத்துடணும், ட்ரெயினிஸுக்கு எல்லாத்துக்கும் 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வர ட்ரெயினிங் காலம் முழுவதும் அவங்களுக்கு அதை கொடுத்துடணும், அதே போல் சம்பளத்தில் 20% 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய இது தரக்கட்டுப்பாட்டுக்கு ஆகிற செலவில் 50% அரசாங்கம் கொடுத்துடணும், சுற்றுச்சூழல் பராமரிக்கிறதுக்கு ஆகிற செலவில் 25% கொடுத்துடணும். இதையெல்லாம் கொடுத்து ஒரு தொழில் வரணுமா? இப்படி வந்த நோக்கியா கொஞ்ச காலத்துக்கு பின்னால என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா?